பலாக்காய் வந்து முத்தனை காயா பிஞ்சு காயான்னு பார்க்கணுன்னாக்கா இப்படி வரலாறு தட்டி பார்க்கணும், இப்படி தட்டி பார்க்கணும். முத்தனை காயை கணார் கணார் கணார்னு கேட்கும். கொஞ்சம் அரைக்காயாக இருக்கிறது அந்த துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பழம் வந்து பழுத்து இருந்தால் தும் தும்னு கேட்கும், தும் தும்னு கேட்கும். இது கணார் கணார்னு கேட்குது பாருங்கள். செங்காய், ஆமாம் செங்காய். இது வெட்டி வச்சு நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சுன்னா பழமாகும். பழமாக தும் தும்னு மூட்டையை தட்டினா எப்படி இருக்கும், அது தும் தும் இருக்கும். காய் வந்து கணார் கணார்னு கேட்கும். வெயிலில் பழுக்க வச்சு சாப்பிடக்கூடாது, அது வெயிலில் தாக்கம் ஏறி அது வந்து உள்ளே சுட்ட மாதிரி போயிடும். நிறைய வாங்கி போடுறவங்க நாங்கள்லாம் வந்து வெயிலில் வச்சு தான் சாப்பிடுவோம். வெயிலில் வைக்கவே கூடாது, வீட்டில் நெல்லே வச்சுருக்கணும். ஆமாம், அதுவாக பழுக்குமான அதே பழுக்கும், ஆனால் நாள் எடுத்துக்கும். அது வெம்பி போயிடுது, அதுக்கு என்ன பண்ணுறது? அது வெம்பாது, பிஞ்சு காயினா தான் வெம்பும், முத்தனை காயினா தான் வெம்பாது. மரத்திலே பழுக்கிறது ருசி அதிகமாக இருக்கும், நம்மளே நேற்று பழுக்க வைக்கிறது ருசி இல்லை. நாம் வந்து பழுக்க வைக்கும்போது அதை கட் பண்ணால் பால் ஒடிஞ்சிடுது, அதால் வந்து சுவை கூட்டுது. அந்த பால் அதுலேயே இருந்ததுனாக்கா சுவை கம்மியாக இருக்கும். மரத்துலேயே பழுத்தனா சுவை கம்மியாக தெரியும். அதே மானவாரில் இருந்ததுனா அது கொஞ்சம் இனிப்பு வரும். எறப்பில் வரும்போது மரத்தில் பழுக்கிறது சுவை குறையும். கட் பண்ணால் அந்த பால் வந்துடுது வெளியில், அது சுவை கூட்டிக்குது நாலு நாளில். அதான் ஒரு சில மரம் வந்து மரத்துலேயே பழுத்தாலும் இனிப்பு இருக்கும். நூற்றுக்கு 95 மரமும் அது வராது வச்சிங்களேன். இதுல பழம் இப்போ இதுல பலாப்பழத்துல ரகம்லாம் இருக்குல்ல, ரகம் நிறைய இருக்கு. எத்தனை ரகம் இருக்கு, அதை என்ன மாதிரியான சொலை இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்போ சொலைய குடும்பம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ வந்து இதே மாதிரி ஒரே ரவுண்டாக இருந்ததுன்னா அதில் ஃபுல்லாக இருக்கும் சொலை. இந்த ஒடுக்கு கெடுக்க இருந்ததுன்னா அந்த ஒடுக்குலாம் இந்த ஒடுக்குலாம் சக்கை இருக்கும். ரவுண்டாக இருந்த ரவுண்டு ஷேப் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே அறுவடை காயாக இருக்குள்ள அதில் நம்ம குடி விட்ட மாதிரி சொலை இருக்காது. ஆரம்ப ஸ்டேஜில் ரவுண்டாக இருக்கும், அழகாக இருக்கும், ஃபுல் சொலை இருக்கும். அந்த அறுவடை ஸ்டேஜ் வரும்போது சக்கை தான் வரும், சொலை குறைஞ்சிடும். இப்போ இதில் மாவு சொலை, இந்த தேன் சொலைலாம் சொல்கிறாங்கல்ல, அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறீங்க? மாவு சோளங்கிறது நீங்கள் பழுக்கிறதுக்கு ஒரு நாள் மின்னே அறுத்துறீங்களா அது மாவு சோளையாக தெரியும். அதே மறுநாள் வச்சுருந்து சாப்பிட்டு பாருங்க, பழமாக போய் தெரியும். அதே மூணாம் நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நார் தெரியும். ஒரே சுவை தான், ஆனால் ஒரே பழம் தான், அறுக்கிற டிஃப்ரெண்ட் தான் இருக்கு, டிஃப்ரெண்ட் தான் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் முத்தனை காயாக இருந்தது நல்லா இருந்ததுனா நல்லாயிருக்கும். மூணு நாளாக இருந்தால் மாவு சோலையாக இருக்கும், மறுநாளாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதே கூட மறுநாள் வச்சு சாப்பிட்டு போயினா நல்லாயிருக்கும். சரிங்க, இப்போ இந்த பலாப்பழத்தில் இந்த பல்லுலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த பல்லுலாம் பார்த்து வாங்குற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதான் வந்து ஃபஸ்ட்டு சீசன்லாம் நல்லாயிருக்குங்க, முக்கால் பங்கு சீசனும். லாஸ்ட் சீசனில் அது நீ எந்த கணக்குலையும் சாப்பிடாது. அது கொஞ்சம் அந்த சக்கை கேக்கா இல்லாமல் ஒடுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துடும். அப்போ வந்து இருக்கிறது கொண்டு பார்த்துக்க வேண்டியதான், வெயிட்டு கொண்டு பார்த்துக்க வேண்டியதான், தட்டி பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். இல்லைனா வந்து கத்தியால் வில்ல கொஞ்சம் ஹோல் பண்ணி உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்து வாங்கி வேண்டியது. நிறைய டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, பிஞ்சு காயை கொடுத்து ஏமாத்துறாங்க. வெட்டி தான் பார்த்து வாங்கி, வெட்டி வந்து வில்ல வைக்கணும் லேசாக. கத்தியால் வில்ல வச்சு சின்ன வில்லைய வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வில்ல வச்சு அழுவிடும், ரெண்டு நாள் சென்று அறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது அழுவிட்டா போதும், நீ வச்சு என்கிட்ட காட்டு கலர் இருக்கானு சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு வாங்கணும். அவங்க வந்து குடும்பம் வரைக்கும் இங்கேருந்து நாங்கள் பிஞ்சுக்காய் ஒன்று ரெண்டு கிழ உழுந்து போச்சுன்னா இதெல்லாம் கொண்டு போய் குடோனில் ஓரம் வச்சுருவோம். இதை சில்லறை வியாபாரி ரொம்ப கம்மி காசு கொடுத்து வாங்குவாங்க. அது நெல்ல காயினா 300 போவோம், அது 25 கொடுப்போம். அவங்க கொண்டு 100 கொடுப்பாங்க, அது பழுக்காது, வேஸ்டேஜ் ஆகிறது. அவங்க அதே மாதிரி அவங்க ஒரு அதே மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இங்கே வீட்டில் போடலாம், மாட்டு தீக்க மட்டும் போடுவோம், சரி எடுத்து போடும் போனாடி டீ காசு செஞ்சு சாப்பிட்டுட்டு எடுத்து போவோம். அது அதே மாதிரி நிறைய பண்ணிடுறாங்க. இப்போல்லாம் பன்னுட்டி பழம் ரொம்ப பேர் போனது தான். அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக கட்டி கொஞ்சம் சுவையை குறைக்க பார்க்குறாங்க வியாபாரிங்களாம். அவங்க அழகு வரணும், பெருசு வரணும், சோளம் தட்டையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதால் வந்து அப்புறம் தண்ணி கொஞ்சம் கூட்டி கட்டுறாங்க. 15 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினாக்கா அருமையாக இருக்கும். அவங்க 5 நாளைக்கு 6 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினாங்கன்னா சுவை குறையுது. இந்த பழத்தை வச்சு அதை கண்டுபிடிக்க முடியுமா? அது இந்த மாதிரி பழம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க? அது முடிய முடியாது, ஏன்னா அதை நாம் வந்து லேசாக கத்தியால் ஹோல் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ அது அந்த மாதிரி யூரியா எல்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் சலசலப்பு தெரியும். காம்ப்ளெக்ஸு டிஏபி போட்டிருந்தாங்கன்னா தெரியாது. அவங்க எது விலை கம்மியாக இருக்கோ வியாபாரிங்க வாங்கி அவங்க குத்து எடுக்கிறாங்க, வியாபாரி வாங்கி அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அவங்க தப்பு நிறையா வருது. ஏன்னா சேப்பு எல்லாம் இப்போ தான் கண்ணு வச்சுருக்கோம், இன்னும் காய்க்கல எங்கிட்ட சேப்பு இருக்குது. சேப்பு வந்து இனிப்பு சுவை குறையுது, இனிப்பு சுவை வரல சேப்பு காயை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த ஏரியாவில் எப்படி இப்போ கண்ணு வச்சுருக்கோம், அடுத்த வருஷம் காய்க்கலான்னு ஒரு கணக்கில் இருக்குது, அது காய்ச்சி பார்த்தா தான் தெரியும்.